வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் வீட்டு சிவப்பு அரளி பூச்செடி. இந்த பூச்செடியில் வந்து நிறைய பூ பூத்திருந்தது. அன்னைக்கு வந்து அமாவாசை நாளுங்கிறதுனால இந்த பூச்செடியில் இருக்கிற பூவெல்லாம் பறித்து சங்கீதா வந்து ஒரு மாலையாக கட்டினாங்க. அந்த மாலை கடைசியாக எந்த இடத்துக்கு போய் சேருச்சுன்னு வீடியோவோட இறுதியில் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். முழு வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா பூவெல்லாம் பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டாங்க. போட்டுட்டு அதை மாலையாக வந்து சாமிக்காக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அமாவாசை நாளுங்கிறதுனால அந்த பூவை வந்து மாலையாக தொடுத்து அம்மனுக்கு போடணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. அந்த பூ மாலை வந்து கடைசியாக அம்மனோட எந்த இடத்துல போய் சேர்ந்துச்சுன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் மனசு சந்தோஷமாகவும் இருந்தது. அதை பற்றி சொல்கிறாங்க, சாமி கோயிலுக்கு போகணும், சாமிக்கு வந்து அந்த பூவை பறித்து கொடுத்து ரொம்ப தூரம் நடந்து போய் அதுக்கான வேலை வந்து பார்க்கணும், அதுக்காக தான் வந்து மாலை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த செவ்வரளி பூவும் துளசியும் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மாலை கட்டுறது ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராது. இருந்தாலும் சங்கீதாவுக்கு வந்து நல்லா மாலை கட்டுறதுக்கு வரும். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி அந்த மாலை வந்து அந்த இடத்துக்கு போய் சேரும்போது நாங்கள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நீங்கள் வீடியோவோட கடைசியில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மனசுக்கு ரொம்ப 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 நிறைவாக இருந்தது. ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு மனசில் கவலை, இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறப்பெல்லாம் நம்ம கோயிலுக்கு போவோம். நிறைய விஷயங்களை வந்து சாமி முன்னாடி நின்று பகிர்ந்துப்போம். கடவுளே எனக்கு அதை பண்ணு, கடவுளே எனக்கு இதை கொடு, கடவுளே எனக்கு வந்து அதை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ மனசில் இருக்கிற அந்த பாரம் வந்து கம்மியாகிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீலிங். அந்த மாதிரி தான் எங்களுக்கும். சங்கீதா வந்து அவங்களோட மனசில் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அது வந்து எங்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, சாமிகிட்டையும் சொல்கிறதற்கு நான் கோயிலுக்கு வந்துட்டோம், பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பூஜாரி. அம்மன் தரிசனம், சவுடேஸ்வரி அம்மன் தரிசனம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமியோட கிரீடத்தில் வந்து சங்கீதா அவங்க வந்து கட்டிக்கிற பூ இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you again.